பெப்சி உமாவை யாராலையுமே மறக்க முடியாது. தமிழ் தொலைக்காட்சிகளோட முதல் நட்சத்திர தொகுப்பாளினி அவங்க தான். அவங்க நடத்தியது ஒரு டெலிஃபோன் நிகழ்ச்சி தான். ஆனால் அந்த நிகழ்ச்சியப்போ அவங்க கட்டிட்டு வர புடவைகளை பார்ப்பதற்கு பெண்களும் அவங்களோட சிரிப்புக்கு ஆண்களும் காத்து கிடந்தாங்க. அப்படி ஒரு கிரேஸ் அந்த காலத்திலேயே உமா மேலே இருந்துச்சு. சென்னையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு பிறந்தவங்க உமா. இவங்களோட அப்பா ஒரு வக்கீல், அம்மா நடன கலைஞர் மற்றும் ஓவியர். இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். இதில் 104 ஷோவை தொகுத்து வழங்கியிருக்காங்க உமா. தூர்தர்ஷனை தொடர்ந்து சன் டிவியில் பணியாற்ற தொடங்கினாங்க. அங்கே 10 வருஷத்துக்கு மேலே பணிபுரிஞ்சிருக்காங்க. சன் டிவியில் ஸ்டார் ஷோ அப்படிங்கிற நிகழ்ச்சியை தயாரித்து கங்கை அமரன் கூட சேர்ந்து தொகுத்து வழங்கியும் இருக்காங்க. இவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றிய போது இவங்களுக்காக தமிழகத்திலேயே முதல் முதலாக கட் அவுட்டும் வச்சுருக்காங்க. உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இவங்களுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று கொடுத்துருக்கு. தொகுப்பாளினிக்கு முதன் முதலாக கட் அவுட் வைக்கப்பட்டது இவங்களுக்கு தான். அந்த காலகட்டங்களில் குஷ்புவுக்கு இணையாக உமாவுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க. ஜெயா டிவியில் ஆல்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அதில் திரைப்பட நடிகர் நடிகைகளையும் முன்னணி பிரமுகர்களையும் அவங்களோட வாழ்க்கை கதைகளை அவங்களோட நேர்காணல் மூலம் மக்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் தெரியப்படுத்தினாங்க. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஆல்பம் நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் சின்ன திரைக்கு வந்தாங்க. தற்போது பெப்சி உமா ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கட்டிடத்துறை தொடர்பான ஒரு சர்வதேச நிறுவனத்தின் தமிழ்நாட்டு பிரிவிற்கு அதிகாரியாக இருக்காங்க. பல்வேறு சேனல்களில் அவங்கள மறுபடியும் நிகழ்ச்சி நடத்த அழைச்சப்போ மறுத்துட்டாங்க. சும்மா அரட்டை அடிக்கிற நிகழ்ச்சியில் தோண விருப்பமில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் தனக்கு புகழ் தேடி கொடுத்த சின்னத்திரையை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. புது கான்செப்டோட ஒரு நல்ல நிகழ்ச்சி அமைஞ்சால் மறுபடியும் சின்னத்திரைக்கு வர்ற ஐடியா இருக்காமா? உமாவுக்கு தற்போது தனது குடும்பம் தனது வேலை அப்படின்னு ஒரு நல்ல குடும்ப தலைவியாக தன்னுடைய கடமைகளை செஞ்சிட்ருக்காங்க நம்ம பெப்சி உமா. சீக்கிரம் ஏதாச்சும் சூப்பர் நிகழ்ச்சி மூலம் மறுபடியும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரசிகர்கள் எல்லாருமே காத்து கிடக்கிறாங்க.